எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா மினி சாக்லேட் கேக் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 1/4 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நல்லா சளிச்சாச்சு. 1/4 கப் சீனி ஜார்ல நல்லா நைஸா திருச்சிக்கோங்க. அதை சேர்த்துங்க. 1/4 கப் கோகோ பவுடர் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சமா ஒரு பிஞ்ச் salt போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வெச்சி நல்லா கலந்து விடுங்க. சூப்பரா இருக்கும். இது செய்து பாருங்க. உங்க குழந்தைங்க எல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. சாக்லேட்னா யாருக்கு தான் பிடிக்காதுல? நல்லா கலந்து வெச்சிட்டோம். இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊத்திக்கோங்க. பட்டர் நல்லா உருக்கி வெச்சுக்கோங்க. இந்த பட்டர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் போல இதல ஊத்திடுங்க. சூடான பால் 1 டீஸ்பூன் போட்டு அதுல கொஞ்சமா சாக்லேட் மெல்ட் பண்ணி வெச்சிருக்கேன். சாக்லேட் சிரப்பையும் இதல ஊத்திடுங்க. பால் எடுத்து வெச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் முழுவதும் ஊத்த கூடாது. நாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இத நல்லா கிளறணும். எந்த அளவுக்கு வரணும்னு நான் சொல்றேன். 1/4 கப் எடுத்தேன். 1/4 கப் தான் பால் தேவைப்பட்டுச்சு. 1/4 கப் சரியா இருக்கும். இந்த பதத்துல இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது. பாத்தீங்களா? கேக் பேட்டர் அளவுக்கு இருக்கணும். அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. ஒரு பனியாரச் சட்டி வெச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் அதுல ஊத்திடுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சிட்டு ஒரு ஒரு ஸ்பூனா எடுத்து ஒரு ஒரு குழியிலயும் ஊத்துங்க. எல்லாத்துலயும் சாக்லேட் கொஞ்சம் வச்சிருங்க. இந்த எல்லா சாக்லேட்டையும் அப்படியே மூடிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மூடிடுங்க. மூடி வச்சிருங்க. ஒரு 4 நிமிஷம் கழிச்சு அதை நம்ம திருப்பி போடணும். 4 நிமிஷம் போல ஆயிச்சு. நம்ம இப்போ இத திருப்பி போடலாம். எல்லாம் நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ மூடி வச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துறலாம். அடிப்பகுதி நமக்கு நல்லா வெந்துட்டு எடுத்துறலாம். அவ்ளதான் நம்மளுடைய மினி சாக்லேட் கேக் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். சரிங்களா? நான் மீண்டும் அடுத்த ரெசிபில உங்களை மீட் பண்றேன். பை.